ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபி டாக் கனல். நான் உங்கள் யுவராஜ் டாக் பிரீடர், திருவண்ணாமலேருந்து. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக் கனலில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோ போடலான் இருக்கோம் யூடியூப்பில். அது ஆனால் வெறுமா ஃபோனில் அப்படியே எடுத்து வீடியோ போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அது என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டலான் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு. இது என்னென்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்சல் வந்து இப்போ தான் வந்துச்சு. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் மினி ட்ரைபேட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேத்துக்கா சின்ன விலாகிங் கிட் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுதான் அடுத்து தான் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வர முடியும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கோசரம் ட்ரைபேட் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். உள்ள ஒரு பார்சல் மட்டும் ஓப்பன் ஆகி வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றும். இதுதான் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் ட்ரைபேட். நல்லா தாங்க இருக்குது, ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. எங்கே வேணால் வளைச்சி வச்சுக்கலாம். ஃபோன் இதில் தான் வந்து செட் பண்ணோம். நம்ம லாக்கும் நல்லா டைட்டாகுது. இதுக்கு மேலே மைக் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம், ஒயர்டு மைக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கல. இதை ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எதிர்க்கு எப்படி வச்சு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விலாகிங் கிட். நம்ம விலாகிங் பேசி வீடியோ போடுறோன்றப்ப ஃபோனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே மைக் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசி வீடியோ போடலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் யாருனா இருக்காங்கன்னா இதை வச்சு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஃப்ரெண்டில் இப்படி வீடியோ பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது ஃபீலு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. பேசுகிறதுக்கும் நான் இதை பிடிச்சின்னு பேசும்போது ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மைக்கு. இதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இதை கையில் இப்படி வச்சுன்னே இங்கே தொட்டு ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலே வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் செல்ஃபியும் இதிலே எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து கோப்ரோ ஃபிட் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இதில் ஃபிட் பண்ணிட்டு கோப்ரோ இருந்துச்சுன்னா கோப்ரோ வாங்கி இதில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கோப்ரோ கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மினி ட்ரைபேடு சின்னதாக நம்ம தலையில் இப்போ உட்காந்து வீடியோ போடுறோன்றப்ப யாருமே நம்ம ஃப்ரெண்டில் உட்காந்து ஃபோன் பிடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி இதை வச்சுட்டுன்னா நம்ம பாட்டு இதை வச்சுட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் தான், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை கழட்டிட்டு நம்ம இந்த சைடும் திருப்பி வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரைபாடு. ட்ரைபாடு இது நம்ம வாங்கினது எல்லாமே டிஜிடிக் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான். செல்ஃபி ஸ்டிக்காக இருக்கட்டும், வ்ளாகிங் கிட்டாக இருக்கட்டும், அந்த கொரில்லா ட்ரைபேடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டில் தான் வாங்கியிருக்கோம். நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னான்ட்டு. சரி, ஆனால் இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பேக் கொடுத்துருக்காங்க, ட்ரைபேட் பேக்கு. ரிப்பு எங்கடா வச்சு, இதுதான் அந்த ட்ரைபேடு. பேகும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. இதுக்குள்ள ஒரு இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். நல்லா ஃபோனை இங்கே ஃபிட் பண்ணிட்டு எந்த சைடு வேணால் நம்ம திருப்பிக்கலாம். அதே மாதிரி மேலே கீழே எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக வைக்கிறோமான்றதுக்கு அளவு மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே இது இது குத்துக்காங்க. அதே மாதிரி இது நம்ம டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், இடம் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேபிளாக ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு. அதை எடுத்துன்னு அப்படியே இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஹைட் ஏற்றியும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்.
இதோட ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட். இது இங்கே டைட் பண்ணணும், டைட் பண்ணால் தான் அப்படியே நிற்கும். நான் சும்மா ஒரு வீடியோக்கோசம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கேமராவும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இப்போ நம்மளால் இதை எங்கன்னா ஒரு இடத்துல எடுத்துன்னு உள்ளே போக முடியாது இவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனை அப்படியே நேராக இதில் கட்டிடலாம். மேலே அந்த இது ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் அப்படியே கட்டி ஃபோனை வீடியோ எடுக்க எடுத்துன்னு போயிடலாம். நல்லா ஓகே. இதோட ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோனை நம்ம எதிர்க்க ஃபிட் ஃபோனை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இப்போ நல்லா என் ஹைட் இருக்கும் போல, 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் போல. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோன் ஃபிட் பண்ணுறதுக்கோசரம் நான் உங்களுக்கு ஃபோனே ஃபிட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போல ஃபோன் வந்து இப்போ இதில் ஃபிட் பண்ணிட்டேன், உள்ளே வைக்கிறேன்ப்பா. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. பாருங்க, ரொட்டேட் ஆகுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வந்து ஈஸியாக இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நம்மனா எங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போதும் இது ரொம்ப வெயிட்டாக இருக்காது, ஈஸி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அவுட்டோரில் வீடியோ ஃபோட்டோ எடுக்கும்போது இது வந்து காற்றுல எதனா ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க வந்து ஒரு 5 kgக்குள்ளே இருக்க பேக்கை வந்து இதில் இப்படி மாட்டி விட்டுனா வெயிட்டுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகி ஸ்டேபிளாக நிற்கும். இது நல்லா தான் இருக்குது. என்னென்ன நடக்குது, நம்ம எங்கன்னா டாக்ஸ் எடுக்கும் போது போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் அமேசானில் பை பண்ணிக்கங்க, நான் சொல்கிறேன்னு வாங்காதீங்க. நீங்களும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டே வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் எடுக்க. மேற்கொண்டு எதனா வேணும்னா நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.